ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உப்பு தீபத்தை பற்றி நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய பதிவுகள் தொடர்ந்து நான் இருக்கிறேன் அதில் தீபத்தை பற்றி சொன்னாலும் இல்லை வேற எந்த தகவல் சொன்னாலும் சமீப காலமாக பல பேர் பண்ணுற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உப்பு தீபம் பற்றி சொல்லுங்கம்மா உப்பு தீபம் பற்றி சொல்லுங்கம்மா சரி கமெண்ட்ஸில் தான் கேட்குறாங்கன்னு விட்டால் நிகழ்வுகளுக்கு போகிற இடத்துல கூட அம்மா நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க இந்த உப்பு தீவை ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு தொடர்ந்து பலரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சரி இதை பற்றின ஒரு சின்ன ஒரு தெளிவை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிந்த கருத்தை இன்னைக்கு உங்களோட நான் இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த உப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு அதுல மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் உப்பு எங்கிருந்து பிறக்குது கடல்லிருந்து பிறக்குது மகாலட்சுமியும் கடலிலிருந்து அவதரித்தவள் தன்னோடு பிறந்த தான் பிறந்த வீட்டிலிருந்து பிறக்கக்கூடிய இந்த உப்புல மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கிறாள் அதனால்தான் ஒரு நல்ல நாளில் மாத பிறப்பில் ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்வு நம்ம செய்யணும்னா முதல்ல நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியது உப்பும் சர்க்கரையும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த உப்பு அப்படிங்கிறதுல மகாலட்சுமி வீட்டு இருக்கிறாள் இன்னொன்று இந்த உப்பை நம்ம பரிகாரமாக பயன்படுத்தலாமா அப்படின்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இப்போ ஒரு நோய் இருக்கு தோல் நோய்க்கு இது ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க உடல்ல ஏற்படக்கூடிய இந்த தோல் நோய்க்கு பரிகாரமாக உப்பையும் மிளகையும் சேர்த்து கொடி மரத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் அந்த பலிபீடத்துல போடுறதை இன்னைக்கு வழக்கமா வச்சிருக்கிறாங்க ஆனால் முன்னாடி ஒரு காலத்தில் நமக்கு இது எது உண்மையான வழக்கமாக இருந்தது அப்படின்னா தேர் சக்கரத்தில் கொண்டு போய் போடுவாங்க ஒரு ஊரில் இப்போ தேர் திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த தேர் மக்கள் வந்து வடம் பிடிச்சி இழுக்கும்போது இந்த நோய் இருக்குது பிரச்சனை இருக்குது இதை தீரணும்னு நினைக்கிறவங்க உப்பையும் மிளகையும் சேர்த்து அந்த தேருடைய சக்கரத்தில் போட்டுக்கிட்டு வந்தால் அது அது நீங்கும் அப்படிங்கிறத பரிகாரமாக நமக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏங்க இதை தேர் சக்கரத்தில் போடணுன்னா இன்றைக்கி தேர் சக்கரம் வேறு இன்றைக்கி நம்ம போட்டுக்கிற சாலைகள் எல்லாம் வேறு அதில் அழகாக உருண்டு ஓடிக்கிட்டே வரும் அந்த தேர் அப்படி கிடையாது எல்லாம் மண்ணு தரையா இருந்தது சக்கரங்களும் மரத்தினால் செய்யப்பட்ட சக்கரங்களா இருந்தது அந்த தேருக்கு வந்து சக்கரத்திற்கான ஒரு அழுத்தம் வேணும் அந்த சாலையில வந்து அது பிடிச்சு ஓடணும் அது ஒரு கிரிப்னஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த உப்பு கொட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா அது நல்லா அழகா இழுக்க இழுக்க அது அப்படியே தேர் வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கும் நீங்க பல வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ காலத்துல பனி கொட்டி அந்த சாலை முழுக்க பனியாக இருக்கும் அப்போ அங்கே இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாலைகளில் உப்பை வந்து கொட்டிக்கிட்டே போவாங்க எதனால் அப்படின்னா இந்த பனி வந்து நமக்கே தெரியாமல் கார் அப்படியே வழுக்கிட்டு நம்ம ஓட்டுற பக்கம் இல்லாமல் வேறு ஒரு பக்கம் போய் அது சாலை விபத்துக்கு வந்து அது நம்மளை ஆட்படுத்தும் இது அந்த காலத்து முறை இப்பயும் நவீன காலத்தில் நம்ம இத கண் கூட பார்க்கலாம் அப்போ உப்ப கொண்டு போய் தேர்கால்ல கொட்டுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது உப்பு சுத்தி போடுறது அப்படிங்கிறது ஒரு பரிகாரம் தான் நம்ம திருஷ்டி போக்குறதுக்கு உப்பு சுத்தி போடலாம் உப்பு நீர் குளியல் அதுவும் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஒன்று தான் இப்படி உப்பை வச்சு இவ்வளோ விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அதில் தீபம் போட சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வரலாற்று பின்னணி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது ஆகமங்களில் சாஸ்திரங்களில் இப்படி ஏற்றினா இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை இப்போ நெய்யால் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்ன பலன் அதில் வந்து நம்ம வேப்பெண்ணெயினால் தீபம் ஏற்றினோம்னா இந்த பலன் அஞ்சும் சேர்த்து ஏற்றுனா இந்த பலன் இப்படி விளக்குகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பலனே நமக்கு இருக்குது ஆனால் அதில் இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது முன்னாடி நம்முடைய பெரியவங்க அது ஏதாவது ஒரு சாஸ்திர வழியில் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஆனால் இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது எப்போ வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு ஒரு ஒன்றரை வருஷந்தான் இருக்கும் அவ்வளவுதான் ஆகுதே தவிர அதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து இந்த உப்பு தீபத்தை பத்தி யாராவது பேசியிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு ஒரு வாசகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒருத்தர் சொல்றாரு இதை செய்யுங்க இன்னொருத்தர் சொல்றாரு இதையும் செய்யுங்க அதையும் செய்யுங்க பிரச்சனைக்கு ஆட்பட்டவர் என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் தான் செஞ்சு பார்ப்பாரு இதையும் செய்வோம் அதையும் செய்வோம் அதையும் செய்வோம் இப்ப எதுல பிரச்சனை தீந்துதுன்னு கேட்டா என்னத்த சொல்வாரு எல்லாம் தான் செஞ்சேங்க எதில் தீந்ததுன்னு எனக்கு தெரியலீங்க அப்படின்னு பாரு இல்லை அது மாதிரி தான் இப்போ உப்பு தீபம்ங்கிறது பல பேர் என்கிட்ட கேட்குறீங்க அம்மா நீங்கள் ஏற்றுவீங்களா இந்த உப்பு தீபம் இதை பற்றி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு கருத்து சொல்லுங்க அப்படின்னு நான் உப்பு தீபம் ஏத்துறது கிடையாது ஏன் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்ற சொன்ன தீபமே மிக உயர்ந்தது தான் நெய் தீபம் ஏத்தினாலே போதும் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் பண்ணுவாள் ஒரு சின்ன மண் சுட்டி வச்சு இதுல அதுல ஒரு தீபம்னு எரிஞ்சால் அந்த தீபத்திலேயே லக்ஷ்மி வாசம் பண்ணுவாள் இது நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது இப்போ இதை நாங்கள் செய்கிறதுனால ஏதாவது தப்பு வருமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சில காலம் அதை பரிச்சயித்து பார்த்ததுக்கு பிறகுதான் அதனுடைய நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத நம்மளால் கணக்கிட முடியும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா உடனே அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட செலுத்திட மாட்டாங்க அதை பலகட்ட பரிசோதனைக்கு ஆராய்ந்து அது வெற்றி தோல்வி இதெல்லாம் பார்த்து அதுக்கு அப்புறமா தான் அது மக்களுக்கு தடுப்பு மருந்தாக வந்து சேரும் இது மாதிரி தான் நம்ம பெரியவங்க பரிகாரங்களும் சொல்லியிருக்கிறாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிகாரங்களை சொல்லி அதை மக்கள் செஞ்சு அதில் சிலருக்கு நன்மையாயிருக்கும் ஆயிருக்கும் சிலருக்கு அது தீமையாக இருக்கும் இது யாருக்கு ஒத்துக்குது யாருக்கு ஒத்துக்கலை இப்படி எல்லாத்தையும் அலசி ஆய்ந்து இந்த பரிகாரம் இன்னார் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு வரையறை வருத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த உப்பு தீபத்துக்கு அப்படி ஏதாவது இருக்கான்னா இல்லை ஏன் அப்படின்னா அது இப்போ தான் டெஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தான் அதை பலர் போட்டு பார்க்குறாங்க பலர் போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க போட்டவங்க எங்களுக்கு நல்லா இருக்குது நல்ல காசு வருது நாற்பத்தெட்டு நாளில் நாங்கள் நல்ல செல்வ நிலைக்கு வந்து திரும்ப வந்துட்டோம் எங்கள் கடன்லாம் அடைஞ்சது இப்படின்னு சொல்கிறாங்க சிலர் இல்லைங்க எங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் இல்லை நாங்கள் ஆறு மாதமாக போட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு நல்லா இல்லை எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது எங்களுக்கு மேலும் மேலும் புது புது பிரச்சனைகளாக வருது அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க அப்போ இது இப்போ எப்படி இருக்குது டெஸ்டிங்கில் போயிட்டுருக்குது இது எப்போ போய் முழுசாக ஒரு பயணத்தை அடைஞ்சு இதனுடைய நன்மை என்ன தீமை என்னன்னு தெரிஞ்சால் தான் இதில் இருக்கக்கூடிய சரித்தப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்போது வீடு கட்டுறதை கூட பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி மணலில் வீடு கட்டிகிட்டு இருந்தோம் ஆற்று மணலில் இல்லையா அப்போ அந்த வீட்டினுடைய உறுதிப்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு முந்தி ராஜாக்கள் காலத்தில் எதில் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க சுண்ணாம்பு கலவையில் சாறு சேர்த்து ஜாதிக்கா மாசிக்கா நிறைய மூலிகைகள்லாம் சேர்த்து கட்டினாங்க அது ராஜாக்கள் காலத்தில் பீரங்கி கூட தொலைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருந்ததுன்னு நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் மண்ணுக்கு வரும்போது இது இத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ நம்ம காலத்தில் அப்படிதான் வீடு கட்டினோம் ஆனால் இன்னைக்கு மண்ணு கிடைக்கல இப்போ என்னை இன்னைக்கு நம்ம வந்து எம் சாண்டு அப்படின்னு ஒன்றை பயன்படுத்தி நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் இது எத்தனை வருஷம் இருக்கும்னு நீங்கள் போய் ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டால் கூட இப்போ தாங்க கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு ஐம்பது வருஷம் பார்த்தா தான் தெரியும் இதனுடைய உறுதிப்பாடு இதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஏன்னா பழக்கத்தில் இல்லாத ஒன்று புதுசாக எடுத்துகிட்டு வந்து இதுதான் கிடைக்கிதுன்னு கட்டிட்டோம் நம்ம ஆனா இது இருந்து தான் இதனுடைய ஸ்திரத்தன்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இது அனுபவபூர்வமான உண்மை இந்த மாதிரி புதிது புதிதாக பல வழிபாடுகள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு நீங்க என்னடா இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் ஒன்னு சொல்றேன் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அக்ஷய திருப்தியை அப்படின்னு ஒரு நாள் இப்போ எல்லாரும் கொண்டாடுறோம் இந்த நாளை நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி ஒரு நாளாக இருந்ததே தெரியாது உங்களில் பல பேருக்குமே தெரிஞ்சிருக்காரு எங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அக்ஷய திருப்தியைனா நமக்கு ஞாபகம் இருக்குமான்னா சத்தியமா ஞாபகம் இருக்காது ஆனால் இந்த நாள் இப்போ வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது தானம் பண்றோம் தர்மம் பண்றோம் பூஜை பண்றோம் வழிபாடு பண்றோம் தங்கம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறோம் இது சமீபமாக வந்த ஒரு நிகழ்வு தான் யமதீபம் அதுவும் சமீபமாக வந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ இதெல்லாம் எப்படி சமீபமாக வந்து சிலருக்கு நல்லா இருக்கு சிலருக்கு செஞ்சும் ஒன்றும் பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் உப்பு தீபம் ஏன்னா இப்போ சமூக வலைத்தளங்கள்ல நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் செய்திகளை சொல்லுவதற்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்னால் அதை ஒரு பத்து பேர் திரும்ப பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக நமக்கு மாறிக்கொண்டிருக்கு அதனாலையும் கூட இது இவ்வளோ வேகமாக நம்மக்கிட்ட பரவி கொண்டு இருக்குதே தவிர இது வந்து நமக்கு இன்னும் அனுபவபூர்வமாக உறுதியிட்டு அறுதியிட்டு இதை செஞ்சால் இன்னது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு நிரூபிக்கப்படலை சரிம்மா நாங்கள் ஏற்றிட்டோம் இதனால் ஏதாவது எங்களுக்கு பாவம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தெரிந்து செய்தால் தான் அது தவறு தெரியாமல் ஒரு விஷயம் நம்ம செய்தோம்னா அது பாவமாக புண்ணியமானே நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பக்தியோடு தானே செய்கிறோம் பக்திங்கிற ஒன்று அங்கே போது நிச்சயமாக இறைவன் அதுக்காக நம்மளை தண்டிக்க போகிறது கிடையாது இப்போது குழந்தைங்க இருக்குது இந்த குழந்தைங்க நம்மக்கிட்ட விளையாடுற மாதிரியே வீட்டுக்கு வர்றவங்கக்கிட்டையும் விளையாடும் ஆனால் பெரியவங்க யாருமே அதை என்ன பண்ண மாட்டாங்க ஒரு தவறான செயலாக நினைக்க மாட்டாங்க குழந்தைங்க திட்டினாலோ அடித்தாலோ கில்லுனாலோ பிடிச்சாலோ எது பண்ணாலும் பெரியவங்க வந்து மன்னிப்பாங்க அதுதான் பெரியவர்களின் தன்மை அதே மாதிரிதாங்க கடவுள் நம்ம ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டா கூட உடனே கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரா அப்படின்னு நிறைய பேர் பயந்தீங்கன்னா பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இறைவன் நமக்கு ஒரு தாய் போல் அவர் நமக்கு ஒரு தந்தை போல அதனால நம்ம மனசுல எது பக்தியாக நமக்கு படுக்கிறதோ அந்த வழியில நாம இறைவனை வழிபாடு பண்ணலாம் இதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்க நாயன்மார்கள்ல எவ்வளோ பேர் வரலாறு இருக்கு அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க பக்தி பண்ணி இருக்கிறாங்க இறைவன் அதையும் ஏற்று அவர்களுக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்கிறார் அதனால நமக்கு பெரியவங்க சொன்ன விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அந்த முறையை நம்ம கடைபிடிச்சோம்னாலே போதும் நமக்கு வாழ்க்கையில எல்லா நலனும் கிடைக்கும் அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் நாங்க ஏத்திக்கிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க அதை தொடர்ந்து பண்ணுங்க இல்லைங்க நாங்கள் ஏத்துனோம் எங்களுக்கு நல்லால நிறுத்திட்டோம் அப்படின்னா அதை விட்டுட்டு சாதாரணமான விளக்கே ஏத்துங்க இல்லை இனிமேல் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கான வழிபாடுகள் நிறைய இருக்கு அந்த வழிபாடுகள் செய்து அதன் மூலமாக நாம பலன் பெறத்துக்கே முயற்சி பண்ணிக்கலாம் இப்படி விளக்கு ஏற்றிட்டா மட்டும் மகாலட்சுமி வந்துடுவாளா அப்படின்னு கேட்டால் அதோட இன்னொன்னும் இருக்குங்க மகாலக்ஷ்மிக்கு பிடித்தமான விஷயங்கள் உண்மையான பக்தி அன்பு நேர்மை எல்லா ஜீவராசிகளையும் தன்னுயிராக நினைத்து பாவித்தல் இப்படி மகாலட்சுமி தங்கிறதுக்குன்னு நிறைய விஷயம் சொல்லி இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னாலே போதும் மகாலட்சுமி நிரந்தரமாக நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் வாசம் செய்வாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது போன்ற பல நல்ல பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கிற போது உங்களுடைய நண்பர்களுக்கும் உச்சார் உறவினர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளங்க புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்